ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுடைய கனவுக்கு வந்து உடனுக்குடனே பலன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு தினமும் இரவு 9 மணிக்கு லைவ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சேனல் சார்பாக. உங்களுக்கு அந்த லைவ் வந்து எப்போ போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நீங்களும் அதில் கேள்வி கேட்டு உங்களுடைய கனவுகளுடைய பலன்களை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து லைவ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஆன்மீக சம்மந்தமாகவோ அல்லது வந்து நீங்கள் கனவு பலன்களை பற்றியோ நீங்கள் வந்து க்வெஸ்சன் வந்து இதில் கேட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். 7/3/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மார்ச் ஞாயிற்றுக்கிழமை சார்வரி மாசி மாதம் 23ஆம் தேதி. இன்று நவமி. நேற்று இரவு 9:52 முதல் இன்று இரவு 7:54 வரை. இன்றைய சிறப்பு: தமிழ் திரைப்பட நடிகர் எம்.என். நம்பியார் அவர்கள் பிறந்த தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரை, மாலை 3:30-4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரை, மாலை 1:30-2:30 வரை. ராகு காலம் 4:30-6 வரை, குளிகை 3:00-4:00 வரை. யமகண்டம் 12:00-1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:26. கரணம் 10:30-12:00 வரை. திதி இன்று இரவு 7:54 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:58 வரை கேட்டை, பின்பு இரவு 11:46 வரை மூலம், பின்பு போராடாம். யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:46 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டிரமம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம். இன்றைய தத்துவம்: தோல்வியின் அடையாளம் தயக்கம். இன்றைய ராசி பலன்கள்: மேஷம், அடிக்கடி உடைந்து போவது சில பிரச்சனைகள் தருங்க. நரம்பு மண்டலம் சரியாகிட முழு ஓய்வு எடுங்க. இன்னைக்கு உங்கள் உடன் பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாங்க. அவங்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்துக்கு வரலாம். இருந்தாலும் விரைவில் நிலைமை மேம்படும். குடும்பத்தாரோட நகைச்சுவையான இயல்பு வீட்டில் நிலைமையை கலகலப்பாக மாற்றுங்க. மனதுக்கு இனியவரோட குழப்பமான விஷயங்களை சொல்லாதீங்க. லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்க. வெற்றி பெறும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீங்க. உங்கள் காதலருக்கு நேரம் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு உறவினர் சர்ப்ரைஸ் தரக்கூடும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் தடைபடக்கூடும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் வருகை உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ரிஷபம், மாலையில் மூவி தியேட்டர் இல்லைனா டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸ் மற்றும் அற்புதமான மனநிலையில் வச்சிருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டுங்க. தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட குறை காணும் போக்க உறவினர்கள் குற்றம் சொல்வாங்க. அது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நீங்கள் உணர்ந்திட வேண்டுங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமுமே கிடைக்கப் போவதில்லை. குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வாங்க. இன்னைக்கு இந்த துறையில் உங்கள் பழைய வேலைகள் எதையுமே பாராட்டலாம். உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்கள் முன்னேற்றம் இன்றைக்கி சாத்தியமாகுங்க. வணிகர்கள் இன்றைக்கி தொழில் தொடர அனுபவம் உள்ளவங்க கிட்ட இருந்து ஆலோசனையை பெறலாங்க. இன்றைக்கி உங்களோட குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையுமே செய்ய விரும்புகிறீங்க. மிகவும் ரொமான்டிக்கான நாளாக இன்றைக்கி இருப்பீங்க. அந்த ரொமான்டிக்கை நீங்கள் அனுபவிக்கவும் போகிறீங்க. மிதுனம்,
வெளிப்புற பார்ட்டிகளும் மகிழ்ச்சியான சந்திப்புகளும் இன்றைய நாளை நல்ல மனநிலையில் வச்சுருக்குங்க. பொருளாதார ரீதியாக இன்றைக்கி ஒரு கலவியான நாளாக இருக்க போகுதுங்க. இன்றைக்கி நீங்கள் பணத்தையும் பெறலாம், ஆனால் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டுங்க. வீட்டோட எந்த உறுப்பினரோட நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவங்களோட பேச வேண்டுங்க. தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுதுங்க. உங்கள் காதலரையும் நீங்கள் சந்தேகிக்க கூடாதுங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவங்களோட அமர்ந்து தீர்வு காண முயற்சிங்க. எந்த பிஸ்னஸும் சட்ட ஆவணங்களையும் நன்றாக படித்து அதற்கு பின் கையெழுத்து போடுங்க. தொழில்துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்றைக்கி மாலை உங்கள் விலை மதிப்பற்ற நேரம் சேதப்படுங்க. இன்றைக்கி உங்கள் துணை ஓய்வு எடுக்க பொழுத கழிப்பீங்க. கடகம். சமூக வாழ்வை விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுங்க. இன்றைக்கி உங்கள் பெற்றோர்களோட ஒருவர் உங்களை பணம் சேமிப்ப கடைப்பிடிக்க அறிவுறுத்துவாங்க. நீங்கள் அவங்களோட அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. இல்லைனா வருகிற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் அதிகம் ஆதரவாக இருக்கவும் செய்வாங்க, ஆனால் அதிகமாக தேவையாகவும் இருக்குங்க. உங்களுக்கும் காதலருக்கும் இன்னைக்கு இடையில் வேறொருவர் வரலாம். காரணங்கள் சொல்வதை உங்கள் பாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்கிட்ட நல்ல பெயரை தக்க வைக்க வேலையை செய்யுங்க. பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தருங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறையுது. உங்கள் துணையோட கலந்து பேசி இனிமையாக ஏதாவது பிளான் செய்யுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சிம்மம். குழந்தைகளோட திறமை வெளிப்பாடு ஆழ்ந்த மகிழ்ச்சியை தருங்க. இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பணம் தேவைப்படலாம். இன்றைக்கி வாழ்க்கையில் பணத்தோட முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுங்க. குடும்பத்தார்கிட்ட உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீங்க. உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்ப உணர்வீங்க. காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினா அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டுங்க. எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்னைக்கு மிக சிறந்த நிலையை அடைய போகுதுங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குங்க. கன்னி. உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் இயல்புனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுங்க. யாரும் தங்களோட பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்புவதில்லை. என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்னைக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் குழந்தைகளோட விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியங்க. உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாள் இதுங்க. அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்து மகிழுங்க. நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம், மற்றும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதலில் இன்னைக்கு தன்னை மறப்பீங்க. சந்திர நிலை பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்குங்க. ஆனால் அப்போது செய்ய நினைத்ததை முழுமையாக செய்ய முடியாமல் போகலாம். அதனால் கவனமாக இருங்க. துலாம். ஒட்டு மொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. ஆனால் பயணம் கடினமான அழுத்தம் தருவதாக இருக்குங்க. நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இதுங்க. உங்களோட நெருக்கமாக ஒத்துழைத்து வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் போக்கு மாறியிருந்தால் அவங்க எல்லையில்லா ஆனந்தம் கொள்வாங்க. மாலையில் நண்பர்களோட வெளியில் சென்றால் திடீரென ரொமான்டிக் வந்து சேருங்க. நீங்கள் நேரடியாக பதில்கள் தராவிட்டால் உடன் பணிபுரிகிறவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இன்னைக்கு மனதை சோதித்து பார்ப்பீங்க. சிலர் செஸ் குறுக்கெழுத்து விளையாடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை இன்றைக்கி அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வாங்க. விருச்சிகம். உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பது போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவைங்க. அப்போதான் மகிழ்ச்சியின் மதிப்பை நீங்கள் உணர்வீங்க. உங்களோட முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை ரகசியமாக வச்சுருங்க. மகிழ்ச்சியான மாலை பொழுதற்காக தங்கள் இடத்திற்கு உங்களை நண்பர்களை அழைப்பாங்க. அன்போடு ஆனந்தத்தை அனுபவிக்க. தொழில் அதிபரை போல உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க.
நீங்கள் நிறைய சிக்கல்களில் இருக்கலாம். நீங்கள் டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையோட இன்னைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துவார். இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்காக நேரத்தை சிறிது ஒதுக்குவது உங்களுக்கு நல்லதுங்க. தனுசு, மற்றவங்களோட மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதனால ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. ஆனால் அதை புறக்கணித்தீங்கன்னா பின்னர் தொந்தரவு ஏற்படும் அப்படிங்கிறத கவனமாக இருங்க. வீட்டு தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியோட வெளியே செல்லலாங்க. இது உங்கள் நிதி நிலைமையை சற்று இறுக்கமாக்கும். குடும்பத்தினர் அல்லது வாழ்க்கை துணைவர் சில டென்ஷனை ஏற்படுத்தலாம். அன்புக்குரியவர் உடன் இல்லாததுனால ஒரு உயர்மைய அனுபவத்தை உணர்வீங்க. உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த வாக்குறுதியுமே தராதீங்க. உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரத்தும் கிடைக்குங்க. உங்கள் உறவினர் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் துணைக்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுத்துவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்குங்க. மகரம், சுற்றி இருக்கிறவங்க அதிகம் எதிர்பார்ப்பதை உணர்வீங்க. உங்களால் இயலக்கூடியதற்கும் அதிகமாக வாக்குறுதி தராதிங்க. மற்றவங்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் அதிகம் உழைக்காதீங்க. இன்றைக்கி இந்த ராசிக்காரவங்க சில வேலையற்றோர் வேலையை பெறலாங்க. இது அவங்களோட நிதி நிலைமை மேம்படும். வீட்டில் உள்ளவங்களோட அருமையான மற்றும் வித்தியாசமாக எதையாவது நீங்கள் செய்ய வேண்டுங்க. வித்தியாசமான ரொமான்ஸ் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற மாட்டீங்க. உன்னுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்றைக்கி உங்களை காட்டி கொடுக்க முடியுங்க. இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படலாம். இந்த ராசிக்காரங்க இன்றைக்கி தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதா நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட ஆளுமையை மதிப்பிடுங்க. உங்கள் பழைய நண்பர் ஒருவர் உங்கள் துணையை பற்றி ஒரு பழைய நிகழ்ச்சிகளை கூறி உங்களை மகிழ்விப்பார். அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமான தருணமாக இருக்கும். கும்பம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்குங்க. யாருமே தங்களோட பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. குடும்பத்தில் உறவுகளை பந்தங்களையும் புதுப்பித்து கொள்ளுங்க. அதுக்கான நாள் முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வரலாம். இன்றைக்கி உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றி இருக்கிறவங்க அனைத்திலையுமே உணர்வீங்க. இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளுங்க. சிலர் நீண்ட தூர பயணம் செய்வீங்க. அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்கும். இன்றைக்கி மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேலே காதல் வசப்படுவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் உண்டான அன்பு அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குங்க. இந்த தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் உங்கள் துணையும் உட்கார்ந்து பேசுவதன் மூலம் பல கவலைகளை நீங்கள் மறக்க முடியும். மீனம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க. அழைக்கப்படாத எந்த விருந்தினரும் இன்னைக்கு வீட்டில் வரலாங்க. ஆனால் இந்த விருந்தினரோட அதிர்ஷ்டம் காரணமாக நீங்கள் இன்றைக்கி நிதி நன்மையை பெறலாம். சமீப காலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தி வர்றீங்க. ஆனால் இன்றைக்கி சமூக பணியில் தர்ம காரியத்தில் கவனம் செலுத்துவீங்க. பிரச்சனையோடு உங்களை நாடி வரவங்க உதவி செய்வீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இன்றைக்கி அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கும் காதலருக்கும் இடையில் இன்றைக்கி வேறொருவர் வரலாம். வேலையாட்களோட சகாக்களும் மற்றும் சக தொழிலாளர்களும் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்த்து விட முடியாது. ஏதாவது பயணத்திட்டங்கள் இருந்தால் உங்கள் அன்றாட பணிகளில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுவதால் அது தள்ளி போகுங்க. தவறான கருத்து பரிமாற்றத்தினால இன்றைக்கி தொல்லைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள்.